केल 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 केक को मुरी में गिर के केल केल आ केल 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 केक को मारी भी गिरंदा केल केल आ केल 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 केक को मुरी में गिर के केल केल आ केल 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 केक को मारी भी गिरंदा केल केल आ ஒரு கேள்வி கேக்குறேன் ஓ இது எனக்கே ஒரு ரெண்டு மூணு சம்பவம் வந்திருக்கு கேள்வி கேட்டா என்ன அடிச்சே இருக்காங்க சோ அதனால என்ன பண்ணனும் கேள்வி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேள்வி தான் கேக்கணும் கேள்வி கேட்டா தான் அதுக்கான பதில் கிடைக்குமே அதனால கேள்வி கேக்கணும் பிட்டி பிட்டி டிக்காரி எங்க ஊட்டண்டே நிக்கிந்து குப்பல்லாரி நான் இருந்தல்ல படிச்ச பட்டதாரி அதனால ஐடுமா உடுமாரி புட்டி பம்பு போல நான் பொத்தின இருக்க என்ன நொண்டி தப்பக்கத்த முத்து கொண்டு பே பல்ல புட்டாப்பு கந்தங்கள பாத்துட்ட வா பார்த்தா கானா பாட்டு இல்லாம சினிமா இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகே அதோட வாழ்வாதாரத்தை நாங்க லிரிக் மூலமா சொல்றோம் அது கானா மூலமா சொல்றோம் அந்த கானால சந்தோஷமும் இருக்கும் அழுகையும் இருக்கும் ஃபீலிங் இருக்கும் சமுதாய பிரச்சனையை பத்தியும் இருக்கும் அத நாங்க ஜாலியா சொல்லுவோம் இத பார்த்த கல்லு சட்டி நீ தொக்கல ஆட்டக்கல அம்மா சாப்பிட்டு நாங்க போட்டுக்கோம் வெத்தல அம்மா வெத்தல ஒரு டப்பர புல்லா சோறு ஐய சாம்பார் ரசம் ஒரு கறி குழம்போ மீன் குழம்போ இல்ல வசந்தம் பாரு அங்க அன்லிமிட்டட் ரைஸ் ரொம்ப நியாயமான பிரைஸ் எங்க அண்ணம்மா காக்கிற குழம்பு வெரி வெரி நைஸ் ஒரு டப்பர புல்லா சோறு ஐய சாம்பார் ரசம் ஒரு ஐய கறி குழம்போ மீன் குழம்போ இல்ல வசந்தம் சென்னை மக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பெரும்பாக்கம் போன்ற ஏரியாவில் அப்புறப்படுத்துகிறாங்களே குடியமர்த்தத்தை பற்றி தான் சாங்கோட டைட்டில் வந்து ஹவுசிங் போர்ட் டு ஹவுஸ் கீப்பிங் எப்படி இருக்கு இங்க இப்ப வந்து மார்கழி மக்கள் இசைக்காக நீங்க பாடுறதா இருக்கட்டும் இல்ல இந்த டீம்ல பிளாக் பாய்ஸ்ல சேர்ந்தது எப்படி இருக்கு இப்ப இங்க வந்ததுனால இன்னும் லைஃப் நல்லா வேற மாதிரி சேஞ்ச் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு நிறைய பாட்டு பாடுற லைஃப் மெசேஜ் நிறைய கருத்து இல்ல பாடலாம் பாருங்க அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைச்சா இதெல்லாம் இங்க மாறும் இப்ப மிடில்ல இருந்து நாங்க வந்து இன்னும் ஸ்லம்ல இருந்து வர ஒரு கேட்டகரி பீப்பிள் தான் நாங்க எங்கள மாதிரி பர்சனுக்குள்ள இருக்கிற கடுகு சிரித்தாலும் காடு குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்வாதாரம் மாறலையே கண்ணுக்கு எட்டின தூரம் நம்ம வாழ்வாதாரம் மாறலையே கண்ணுக்கு எட்டின தூரம் தங்கலன்ல வேற ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்கிறதா இப்பதான் லோகி சொன்னாரு அதுக்கும் சேர்த்து எங்களுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமா நம்மளும் நம்ம வளர்றதோட நம்மளோட சேர்ந்து நம்ம நண்பர்களும் சகோதரர்களும் வளர்ற மாதிரியான விஷயத்தை எப்பல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து திறமை இருக்கிறவங்க என்னையுமே வேஸ்டா போக கூடாது அவ்வளவுதான் நம்மள சுத்தி நிறைய பேர் திறமையா இருக்காங்க ஆனா வாய்ப்பு கிடைக்காம இருப்போம் ஏன்னா வாய்ப்பு கிடைக்காது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் உரிமைய கேட்டா பகைவ நாவ பாத்திருப்ப பல அநியாய சாப ஒரு அடுத்து முக்கியமான ஆட்கள் நீங்க கூப்பிடுங்க அவங்க நீங்களே இன்ட்ரோ பண்ணுங்க பேர் வந்து தேனாம்பட்டை மணி நல்ல ஒரு கானா சிங்கர் யூடியூப்ல நிறைய ஃபேமஸான பாட்டுலாம் பாடி இருக்காங்க அப்புறம் கிண்டில வந்து அங்க நாங்க வந்து எலினா ஒரு பேரு நாங்க காட்டு பூச்சி தான் சொல்லுவோம் வாங்க டைனோசர் பாட்டுல ஆக்ட் பண்ணுங்க அலைகள் போலவே திரண்டு வரும் நம்ம மாணவர் அணிகளின் கூட்டம் நீட் தேர்வுக்கு முடிவு இல்லைன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம் வெட்டி பேச்சிய மேடை பேச்சிய நாங்க விரும்பவே மாட்டோம் அட நம்ம உரிமைய இன்னைக்கு என்னைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டோம் நம்ம வாழ்வாதாரம் காணலையே கண்ணுக்கு எட்டின தூரம் அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைச்சா எல்லாம் இங்கு மாறும் பெண் மார்புக்கு எல்லாம் வரி கட்ட சொன்னா எங்க போச்சு நீதி எந்த முட்டா பயந்தா கண்டு பிடிச்சா வீதிக்கு வீதி ஜாதி அலைகள் போலவே திரண்டு வரும் நம்ம மாணவர் அலிகளில் கூட்டம் நீட்டு தேர்வுக்கு முடிவு இல்லைன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம் வெட்டி பேச்சிய மேடை பேச்சிய நாங்க விரும்பவே மாட்டோம் அட நம்ம உரிமைய இன்னைக்கும் என்னைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் நம்ம வாழ்வாதாரம் காணலையே கண்ணுக்கு எட்டின தூரம் அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைச்சா எல்லாம் இங்கு மாறும் பெண் மார்புக்கு எல்லாம் வரி கட்ட சொன்னா எங்க போச்சு நீதி எந்த முட்டா பயந்தா கண்டு பிடிச்சா வீதிக்கு வீதி ஜாதி Oh
கல்விக்கு கட்டணம் வேண்டாம், கோவிலில் திட்டு வேண்டாம், மனிதன் ஜாதி வேண்டாம், சமத்துவம் ஒன்றே போதும், பிரிவினில் நமக்குள் வேண்டாம், ஒற்றுமை ஒன்றே போதும், வேற்றுமை நமக்குள் வேண்டாம், பகுத்தறிவு இருந்தால் போதும் போதும். அலைகள் போலவே திரண்டு வரும் நம்ம மாணவர் அலிகளின் வீட்டு தேர்வுக்கு முடிவு இல்லைன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம், வெட்டி பேச்சிய மேட பேச்சிய நாங்க விரும்பவே மாட்டோம், அட நம்ம உரிமையை இன்னைக்கும் என்னைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம், நம்ம வாழ்வாதாரம் கண்ணிலேயே கண்ணுக்கு எட்டின தூரம், நம்ம வாழ்வாதாரம் கண்ணிலேயே கண்ணுக்கு எட்டின தூரம், அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைச்சா எல்லாம் இங்கே மாறும், பெண் மார்புக்கு எல்லாம் வரி கட்ட சொன்னா எங்க போச்சு நீதி, எந்த முட்டா பையன்தான் கண்டே பிடிச்சா விதிக்கு விதி ஜாதி, நம்ம வாழ்வாதாரம் மாறலையே கண்ணுக்கு எட்டின தூரம், நம்ம வாழ்வாதாரம் மாறலையே கண்ணுக்கு எட்டின தூரம், இந்த முட்டா பையன்தான் கண்டே பிடிச்சா விதிக்கு விதி ஜாதி, நம்ம வாழ்வாதாரம் காதலையே கண்ணுக்கு எட்டின தூரம், அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைச்சா எல்லாம் இங்கே மாறும், என் மாட்டுக்கு எல்லாம் வரி கட்ட சொன்னா எங்க போச்சு நீதி, எந்த முட்டா பயந்தான் கண்டே பிடிச்சா வீதிக்கு வீதி ஜாதி, அட வீதிக்கு வீதி ஜாதி. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பிரதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எப்படி இருக்கு இங்க இப்ப வந்து மார்கழி மக்களிசுக்காக நீங்க பாடுறதா இருக்கட்டும் இல்ல இந்த டீம்ல பிளாக் பாய்ஸ்ல சேர்ந்தது எப்படி இருக்கு? இந்த டீம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம், அதுக்கான வரிகள் பாட்டல் வந்து எங்களுக்கு கிடைக்குது இங்கே, அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டோன்னு ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்ததுனால இன்னும் லைஃப் நல்லா வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும், நிறைய பாட்டு பாடுறோம், லைஃப் மெசேஜ் நிறைய கருத்துள்ள பாட்டுலாம் பாடுறோம். சொல்லுங்கள் பிரதர், எப்படி இந்த டீமில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ மார்கழி மக்கள் இசை, இந்த இசை பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு வந்து இந்த அனுபவம் வந்து முதல் தடவை தான், ஃபஸ்ட் டைம் தான். ஆக்சுவலாக வந்து இந்த மார்கழி இசை ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான், மார்கழி நீங்கள் சொல்கிற மாதிரி தான், மார்கழி மாதத்தில் வந்து கர்நாடிக் சங்கீதம் மட்டுமே அரங்கேற்ற பண்ணுற தருவாயில் வந்து எங்களை போல் சக கலைஞர்களோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காரு, அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப நன்றியும் கடுமையும் பட்டிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹையர் மிடில் லோவர் அப்படின்ற ஒரு த்ரீ கேட்டகரியில் இருக்குது, எப்போவுமே அப்பரில் இருக்கிறவங்கள ஈஸியாக பப்ளிஷ் ஆகும் இருக்குது, இப்போ மிடில் இருந்து நாங்கள் வந்து இன்னும் ஸ்லம்லேருந்து வர ஒரு கேட்டகரி பீப்புள் தான் நாங்கள், எங்களை மாதிரி பர்சனுக்குள்ளே இருக்கிற கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இதுனால எங்களுக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு கடுகு மாதிரின டேலண்ட்டை கூட ஒரு என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அதுக்கு ரொம்ப. இப்போ எங்களுக்கு வந்து இந்த பிளாக் பாய்ஸ் மூலிமா அப்படின்னா நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக ப்ராக்டிஸ் பண்ணல, எப்பவுமே நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பார்க்கில் பீச்சில் ஏதாச்சும் ஒரு கிரவுண்டில் எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு சரியான மேடை மேடை கிடைச்சிருக்கு, ஆனால் நாங்கள் இதுக்காகன்னு ப்ராக்டிஸ் பண்ணல, எப்பவுமே ப்ராக்டிஸில் தான் இருப்போம் பிளாக் பாய்ஸ் டீமாக, அதனால இப்போ அந்த மக்கள் மார்கள் லிஸ்ட்ல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடை கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டு பாடுறாங்க அந்த பரம்பர எங்க கலம்பர கேள்வி நிறைய இருக்கு, முடிஞ்சா பதில் சொல்லு, இதுக்கு நீங்க யார ஆண்டீங்க, எப்படி ஆண்டீங்க, எதுக்கு ஆண்டீங்க, மனுஷன் மனுஷன் அடிமை பண்ணுச்சுன்னா ஆண்ட தாக இங்க அர்த்தமா, ஏ சமூக நீதிக்கு நாங்க பேசுனா இந்தியாவில குற்றமா, சக மனுஷன் மனுக்க தெரியாம இருக்கிற எதுவும் புரியாம, ஏ சாதி பார்க்கிற மிருகமே நீங்க இருக்கும் இடம் எல்லாம் நரகமே, சாதி பார்ப்பவர்கள் ஒழிந்தால்தான் காண முடியுமே சொர்க்கமே, ஏ பரியேறும் பெருமாளே தூக்கல நாங்க அருவாளே, பகுத்தறிவு எங்க போர்வாளு இங்க ஆதிக்கம் பண்றது சார்பாளு, ஏ மகிழ்ச்சி
இல்ல உரிமை பல்ல உயிர வெட்டி சாய்ப்பதினால் நமக்கு என்ன பெருமை வெட்டினு தாக்குற சுத்தினு தாக்குற நமக்குள்ள அமல்ல மனுஷன் நமக்கு என்ன தோணவில்லை பெண்களோட விடுதல ஒரு நாட்டோட வளர்ச்சிதா கோவில்களை கட்டுறோம் மெட்ராஸ் மீரா தேங்க் யூ ப்ரோ நல்லா இருந்துச்சு உங்களுடைய சாங்கை வந்து கேட்டோம் நீங்கள் பிரதர் சொன்ன மாதிரி இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் சட்டம் படிச்சுட்டு இருக்கீங்க மக்களுக்காக ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும் அது பாடல்கள் இசை மூலமாக கூட மக்களுக்கான ஒரு அரசியலை பேசணும் அப்படின்றத பார்த்தோம் நீங்கள் இந்த மார்கழி மக்கள் இசையில் ஸ்டேஜில் என்ன பாட்டு பண்ண போகிறீங்க அது எதை தீமாக வச்சுருக்கோம் சென்னை மக்கள் இங்கேருந்து அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பெரும்பாக்கம் போன்ற ஏரியில் அப்புறப்படுத்துகிறாங்களே குடியமர்த்தத்தை பற்றி தான் சாங்கோட டைட்டில் வந்து ஹவுசிங் போட் டு ஹவுஸ் கீப்பிங் ஓ ஹவுஸ் ஹவுசிங் டு ஹவுஸ் கீப்பிங் இங்கே எங்களை குடியமர்த்த ஹவுஸ் கீப்பிங்காக தான் எங்களை அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க அதுதான் சாங்கோட இது ஓகே நீங்களே லிரிக் நீங்களே எழுதி ஆ நானே லிரிக் ஓகே அண்ணங்கிட்ட இந்த டீம் உள்ள ஜாயின் ஆகிறப்ப சொல்லி தான் பண்ணுது ஓகே ஆனால் இந்த சாங் இந்த கண்டென்ட் நான் பண்ணுறேன் யாரோ பண்ண வேண்டாம்னு சொல்லி பண்ணோம் நல்லா வந்திருக்கு சாங்கு ஓகே ஹாப்பி பிரதர் கண்டிப்பாக ஸ்டேஜில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்க கண்டிப்பாக வாட்டி தேங்க் யூ மகிழ்ச்சி பிரதர் அடுத்ததாக ஒரு முக்கியமானவர் நீங்கள் அறிமுகப்படுத்தணும் நீங்களே அவர் பேரை சொல்லி இந்த டீமில் அவங்க பேர் வந்து பிரகாஷ் ஃபுட்பால் பிளேயராக இருந்தாங்க ஓகே அப்புறம் சினிமாவில் வந்து இப்போ தங்கலான் படத்தில் வந்து பெரிய ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க தங்கலானில் நடிச்சு பாட்டு பாடுவாங்க அவங்களும் பாட்டு எழுதுவாங்க சூப்பர் சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரகாஷை கூப்பிடுவோம் பிரகாஷ் பிரதர் வாங்க பொல்லாத பேச்செல்லாம் பேசுறா அப்பதான்டா நாட்டை கெடுக்கும் ஓரட்டி இரட்டி மூவட்டி நாலட்டி எல்லாமே பார்த்தது நம்ம அட்டி இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசுறா அப்பதான்டா நாட்டை கெடுக்கும் நியாயத்தை கேட்டா ஜெயிலுக்கு போவ புத்திய எடுத்தா தலைவன் ஆவ உரிமைய கேட்டா பகைவன் ஆவ பாத்திருப்ப பல அநியாய சாவ ஒரட்டி இரட்டி மூவட்டி நாலட்டி எல்லாமே பார்த்தது நம்ம அட்டி இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசுற அவதான்டா நாட்டை கெடுக்க இதான் ஜோக்கா சொல்லுறங்க இதான் பிராங்கா பேசுறங்க ஐயோ வாழ்க்கைய எவன்டா அறிஞ்சா ஒரட்டி இரட்டி மூவட்டி நாலட்டி எல்லாமே பார்த்தது நம்ம அட்டி இல்லாத பொல்லாத பேச்செல்லாம் பேசுறா அவதான்டா நாட்டுக்கு எடுக்கும் தம்மி வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய பாட்டெல்லாம் ரிஹர்சல்லே பார்த்தோம் பட்டை கிளப்பிட்டு இருந்தீங்க தங்கலானில் வேற ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிறதா இப்போதான் லோகு சொன்னார் அதுக்கும் சேர்த்து எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த பயணம் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்தாலும் இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமாக நம்மளும் நம்ம வளர்றதோடு நம்மளோட சேர்ந்து நம்ம நண்பர்களும் சகோதரர்களும் வளர்கிற மாதிரியான விஷயத்தை எப்போயிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஆக்சுவலாக லோகு வந்து எனக்கு ஒரு ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரெண்டு எனக்கு ஓகே நாங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நாங்கள் ஒன்றுமே இல்லை அவருமே ஒன்றும் இல்லை நானும் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு சேனல் பேர் சொல்ல முடியாது ஒரு சேனலுக்கு போனோம் அங்கே ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்தோம் ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா ஒரு
ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு லிரிக் ரைட்டராக இருந்தார், நிறைய ஒரு தனியாக ஒரு ஆல்பம்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. நான் வந்து ஒரு டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, டான்ஸராக இருந்தால் அப்புறம் மறுபடியும் பாட்டு இல்லை, பாட்டுலாம் நான் நார்மலாக பாடுவேன். டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் விஜய் டிவியில் நான் கலக்க போகுது சீசன் 7 ஃபைனலிஸ்ட்டு. அப்புறம் அதே இது ராமர் விஜய் டிவியில் ஒரு 5 இயர்ஸ் விஜய் எல்லா ஏரியாவிலும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. விஜய் டிவியில் ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன். அப்புறம் சார்பட்டா மூவியில் அண்ணா ரஞ்சித் அண்ணன் வாய்ப்பு கொடுத்தாரு, அதில் நடித்தேன். இப்போ தங்கலானில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதில் நடிச்சிருக்கேன். தங்கலானில் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கேன், அது லோகோட உதவியால் அது எழுதி பாடியிருக்கும் ஒரு விஷயத்த பண்றோம். சோ அது நல்லா வரும், அது எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க, கண்டிப்பா சூப்பர். இந்த முறை நீங்க இன்னைக்கு இந்த மார்கழி மக்கள் இசையில என்ன சாங் பண்ண போறீங்க, எந்த எதை பாட போறீங்க, எதை தீமை வச்சு அதை பண்ணிருக்கீங்க? இந்த சாங் ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு சாங் தான். அது பொதுவாக நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சாங் தான் அது. ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக எல்லார்கிட்டுமே ஒரு ஒரு விதமான ஒரு சாங் இருக்கும். ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ குணா பாடினார் அந்த முஸ்லீம், அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இருக்கும். எல்லாருக்கிட்டுமே எல்லாமே இருக்கும், மொத்தமாக நல்லா வரும். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான ஜாங்கோ சுகுமார் விஷ்ணு பயந்து ஓடாதடா, நம்பிக்கை வைத்து வெற்றிய நோக்கு நீயும் துணிந்து ஓடுடா. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வித்தியாசமே, கடமைய செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி. 100% உழைப்ப போடு, 100% அன்போட, 100% வெற்றிய நோக்கு, 100% பணிவோட. தோல்விய கண்டால் பொறுமை வேண்டும், எதிர்ப்பு வந்தால் துணிவு வேண்டும், எல்லாத்துக்கும் நம்பிக்கை வேண்டும். தோழா நீ துணிந்து வா, கண்டவ கண்ட மாதிரி உன்னை பத்தி பேசுவாங்க, அவ முகத்துல கறி அள்ளி பூசணும். திறமைய பார்த்து வாய டஞ்சி போகணும். கடின உழைப்பு தான் உன் திறமைக்கு ஏணி, கண்டவ கண்டம் மாறி உன்னை பத்தி பேசுவாங்க, அவ முகத்துல கறி அள்ளி பூசணும். வந்தவ போனவங்க எல்லாம் உன்னை பார்த்து சீரிப்பாங்க, திறமைய பார்த்து வாய டஞ்சி போகணும். திறமைக்கு வழிகாட்டும் சென்னை, போட்டி அன்புக்கு அழகூட்டும் சென்னை, யாகும் எண்ணற்ற வண்ணங்கள் சென்னை, போடும் புட்டாட்ட தாளங்கள் சென்னை, சிங்கார சென்னை, மதராச சென்னை, சீராட்டும் சென்னை, கோரூட்டும் சென்னை, வந்தார சென்னை, பாராட்டும் சென்னை, கொண்டாட்டும் சென்னை, நம்மோட சென்னை. வெல் 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 வெல்கம் சென்னை, வரவேற்கிறோம் நம்ம, வணங்கும் மண்ணை மதிக்கும் உன்னை, வாழ வைத்திடும் வெல் 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 வெல்கம் வரவேற்கிடும் நம்ம, வணங்கும் அன்னை மதிக்கும் உன்னை, வாழ வைத்திடும். பசிக்குது நீ ருசியா தேடுன வக்கனையா, வாயுக்கு கம்பா அசதிய படுத்து வசதிய தூங்க, நட்பாரோ இருக்கு தெம்பா, வாழ்ற வாழ்க்கை வெளிச்சத்தை கொடுத்து, பாதைகள் அமைக்கும் நமக்கு முன்பா, உதவிக்கு வந்து உதவுற கரங்கள் கேட்காமல் உயிர் கால்பந்து குத்து சங்க, வீட்டுக்கு ஒருத்தர் திறமையா இருப்போம், பல உண்டு பல குற்றம் விழுத்திட்ட படிப்போம், உண்மைக்கு முன் வந்து குரல் கொடுத்தால் குரல்கள் கொடுப்போம், வரலாறு வரி 100 தடமாறி நீ போனா கூட உதவியா இருக்கும். வாழ்க்கையில் கரகோஷம் சந்தோஷம் உல்லாசம், புன்னகையோடு தாய்ப்பாசம், மண்ணேசம் நம்பாசம், மகிழ்ச்சிகளோடு வெல் 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 வெல்கம் சென்னை, வரவேற்கிடும் நம்ம,
வணங்கும் மண்ணை மதிக்கும் உன்னை வாழ வைத்திடும் வெல் 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 வெல்கம் சென்னை வரவேற்பிடும் நம்ம வணங்கும் மண்ணை மதிக்கும் உன்னை வாழ வைத்திடும் நம்ம சென்னை. பிரதர் முதல்ல வாழ்த்துக்கள், நல்லா பாடிருந்தீங்க, ப்ராக்டிஸ் ரிகர்சலே பார்த்துட்டுருந்தேன். எப்படி இந்த ராப்பிசையில் உங்களுக்கு இந்த சொல்லிசைன்னு சொல்கிற இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி இந்த டீமுக்குள்ளே வந்தீங்க, இதில் என்ன சாங் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, எது தீம்? நான் வந்து 2008 வந்து டான்ஸராக இருந்தேன். நம்ம ஃபேமிலியே கானா ஃபேமிலி. ஸோ கானா மூலியமாக இந்த சொல்லிசை அதுக்குள்ளே வந்து இப்போ ஃபுல்லாக சோசியல் சம்மந்தப்பட்டது, ஜாலி, என்டர்டைன்மெண்ட். இந்த சாங் இந்த வருஷம் பாட போகிறது எதை மையமாக வச்சு பாடுறது? ஆணவ கொலைன்ட்டு, ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு பாடலாம். எதிரான ஒரு பாட்டு. நீங்கள் பிரதர், நீங்கள்? நான் பிளாக் பாய்ஸ் டீமில் வந்து அப்பத்துலேருந்தே இருக்கேன். டீம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதரவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா அது லோகனை தான் ஃபஸ்ட்டு காரணமே, அவரால் தான். இந்த டீமில் வந்து நான் ஒரு 4 சாங் எழுதியிருக்கேன். சமத்துவம், சென்னையை பற்றி எழுதியிருக்கேன். அப்புறமா வந்து இன்னும் 2 சாங் எழுதியிருக்கேன். நீங்கள் பிரதர், நீங்கள் இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிளாக் பாய்ஸ் டீம் வந்து நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவோம். இப்போ வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் பாட்டு பாட ஆரம்பித்தோம். அப்புறம் அண்ணா பிளாக் பாய்ஸ் டீம் உருவாக்குனாரு. நாங்கள் வந்து ரிகர்சல் ஒரு 25 நாள் ஸ்டூடியோ ரிகர்சல் பண்ணோம். அந்த ரிகர்சலாக பண்ண பிறகு ஐயோ என்னடா நம்ம பண்ண ரிகர்சலாக வேஸ்ட் ஆகணுமா நினச்சோம். ஆனால் அதுக்கான பலன் இப்போ கிடச்சிச்சு, அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், வாழ்த்துக்கள், உங்களுக்கு பயணம் சேர்க்கணும் மேலும் மேலும். பிரதர், அடுத்த பர்ஃபார்மர் யார், அவங்க என்ன சாங் பண்ண போகிறாங்க, அவங்கள பற்றி கண்டிப்பாக? பிளாக் பாய்ஸ் டீமில் ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு நபர்னா அந்த தம்பி தான். எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சாங்க. அவங்களும் வந்து இப்போ சினிமாவில் பாட்டு எழுதுறாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். ஹவுசிங் போர்டில் இருக்கிற தம் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை, அது சம்மஞ்சேரில் அங்கே இருக்கிற பிரச்சனை, இது எங்களுக்குள்ள வேசர்பாடில் இருக்கிற பிரச்சனை. டக்குன்னு வீடு அடிக்கிறாங்க. வீடு அடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீடு கட்டிக்க தரேன்ற பேரில் அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறாங்க. அந்த பிரச்சனையை வச்சு வந்து சாங் சூப்பராக பண்ணாங்க. அது வந்து சொல்லிசைன்னு சொல்லுவாங்க தமிழில், ராப் சாங். அது அழகாக பாடுவாங்க, அழகாக அவங்களும் எழுதுவாங்க. அந்த சொல்லிசை கலைஞரை கூப்பிடலாமா? பறந்து போகல மட சூப்பாரோ, ஐயாரே அம்மாரோ, இதுதான் நியூ ஃபீல் அம்மாரோ. ஒரு கடல், ஒரு பூமி, ஒரு வனம், இதுக்குள்ள வளனும் இங்கு நீயும் நானும். ஒருவேளை இங்கு இரு மண்டமிலே விட்டால் மனித கிணம் இங்கு வருமா வருமா? ஹெமச்சாய் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டேன்னா சொல்ல கொடுக்க தோ நம்பர் ஒன்னுண்ணா. தெரியுமச்சா தெரியும், உன்னை பத்தி தெரியும், பட் இருந்தாலும் ஃப்ரெண்டு தான் நீ. ஹே மேட்சர், நோ மேட்சர், ஐம் லைக் சோ கோச் அண்ட் மை ரூம் கிளீன் அவுட் த நோ ஸ்கிப்பிங் நோ சர் ஓ இட்ஸ் கமிங். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஸ்விட்சி, ஐம் கமிங் ஃப்ரம் ஊட்டி. ஓ ஓகே ஓகே, கண்டினியூ யுவர் டியூட்டி. ஓ ராரே ரப்பாரோ, பறந்து போகலாமடா சூப்பாரோ, ஐயாரே அம்மாரோ, இதுதான் நியூ ஃபில் அம்மாரோ. ராரே ரப்பாரோ, பறந்து போகல மட சூப்பாரோ, ஐயாரே அம்மாரோ, இதுதான் நியூ ஃபில் அம்மாரோ. சுனில், நல்லா இருந்துச்சு உங்களுடைய லிரிக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வட சென்னை அப்படின்னாலே வந்து காணா பாடல்கள் அப்படின்றது தான் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சிலே சொல்லலாம், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு ராப் மியூசிக் வந்து கேட்டோம். எங்கேருந்து அந்த சொற்களையெல்லாம் பிடிச்சிங்க? என்ன மாதிரி அரசியலை இந்த ராப் மியூசிக்கில் வச்சுருக்கீங்க? இந்த லிரிக்ஸ் வந்து எப்படின்னா, நாங்களே எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து நாங்களே பர்சனலாக உட்காந்து ட்ரை பண்ணுவோம். நானும் ஃபஸ்ட்டு கானா தான் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கானாவை தாண்டி நெக்ஸ்ட் என்ன மியூசிக் இருக்கும்போது தேடும் போது தான் எனக்கு இந்த ரேப்ன்ற ஒரு விஷயம் கிடச்சிது. அதில் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து எழுதுவோம். இப்போ வந்து இந்த
டீம்ல நான் என்ன சாங் எழுதுறேன்னா கேள்வி கேட்கணும். எனக்கே ஒரு ரெண்டு மூணு சம்பவம் வந்திருக்கு, கேள்வி கேட்டா என்ன அடிச்சிருக்காங்க. சோ அதனால என்ன பண்ணனும்னா கேள்வி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேள்வி தான் கேட்கணும், கேள்வி கேட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்குமே. அதனால கேள்வி கேட்கணும் அப்படின்றது தான் இந்த நாங்க வச்சிருக்க கான்செப்ட். நீங்களும் அப்படி பிரதர் ஒரு கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து லிரிக் பண்ணுவீங்களா? அது ரொம்ப உங்களுக்குள்ள அது கரெக்டா சிங்க் ஆகும் இல்லையா? அந்த சாங் ரிஹர்சல் நான் பார்த்தேன், இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ரெண்டு வரி மட்டும் ஸ்டார்டிங் சும்மா அதை பாடுங்க. கேள் 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 கேக்கும் உரிமை இருக்கு கேள்வி கேள் ஆ கேள் 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 கேக்கும் அறிவு இருந்தா கேள்வி கேள் ஆ கேள் 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 கேக்கும் உரிமை இருக்கு கேள்வி கேள் ஆ கேள் 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 கேக்கும் அறிவு இருந்தா கேள்வி கேள் ஆ ஒரு ஊர்ல ஒரே கிண்ணம் அது மனித கிண்ணம் அது தாண்டா கண்ணுக்கு பல பிரிவினர் பிரிந்து கிடைக்கிற மனித கிண்ணம் அறிவில்லைய உனக்கு தம்ம கண்ணையும் தத்தல போண்டும் முதலையும் போண்ட மொத்தல வாசிக்கும் அடி பொருள் கட்டர் ஒவ்வொரு கட்டத்துல உன்னை கடிச்சே ஆகும் இட்டிரு பிட்டிரு டிக்காரு எங்க ஊட்டாண்ட நிக்க இந்த குப்பல்லாரு இன்னும் இப்போ அடுத்ததான் நம்ம கூட இருக்கிறவர் கானா பாலமுருகன். ஆனால் நிறைய கானா பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. நமக்காக ஒரு கடைசியாக ஒரு ரெக்வஸ்ட், ஒரு சின்ன பாட்டு பாடுங்க. ஒரு ரோட்டு மேலே ஒரு சாப்பாடு கடை வைக்கிறாங்களா, அவங்கள பற்றி ஒரு சும்மா ஒரு தெருமணியில் கஷ்டப்பட்டுங்கிறாங்களா, அவங்கள பற்றி சும்மா ஒரு பாட்டு. ரோட்டு மேல சாப்பாடு விக்கிற பொம்பளை, அவங்க விக்கிற இடம் மீன் மார்க்கெட் சந்தில, அந்த சந்தில அத ஜனங்க எல்லாம் வாங்கி துண்ணது தட்டுல, அம்ம தட்டுல கொதிக்கி துப்பார்த்த கள்ளி சட்டி நீ தொக்கல, அம்மா சாப்பிட்டு நாங்க போட்டுக்கோவோம் வெத்தல, அம்மா வெத்தல ஒரு டப்பரை ஃபுல்லா சோறு சாம்பார் ரசம் சோறு கறி குழம்போம் மீன் குழம்போம் இல்ல வசந்தம் பாரு அங்க அன்லிமிட் ரைஸ் ரொம்ப நியாயமான பிரைஸ் எங்க அண்ணம்மா காய்கிற குழம்பு very very nice ore dabra phulla sore ye sambar samore ye kari kala paane ramba illa vasanda paane சாப்பாடு சுட சுட இருக்கும் கேட்டாக்க பார்சல் கிடைக்கும் அங்க ஊர்ல கிழங்கு கூட்டு பொரியல் அப்புள்ளமும் இருக்கும் இருக்கிற பிளாஸ்டிக் ஸ்டூல் கடையே மரத்தடி நிழலு அங்க ஜாதி மத பேதம் எல்லாம் அங்கே இல்லையே ஆட்டு போட்டிய பாரு துணராரு ஆட்டோக்காரு மதியம் ஒரு மணி ஆனா நிறைய கூட்டத்தை பாரு அக்கா சீரம் ஒரு ஆம்லேட்டா போடு. இந்த இசையை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி டிசம்பர் 2 வந்து மேடையேற போறாங்க, அப்பவும் கண்டு களியுங்கள். நன்றி, வணக்கம்.